வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தில் ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னும் தமிழில் இந்துப்பு, இதை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்திகிட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்துப்பில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்துப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் நிறத்தில் இருக்கு இல்லையா, இதுக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நாலு ஊட்டச்சத்துக்கள். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த அயோடைஸ்டு சால்ட்டை விடவும் இந்த இந்துப்பில் இந்த நாலு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த பிங்க் நிறத்துல இந்த இந்துப்பு பார்த்தீங்கன்னா தென்படுது. இந்த நாலு ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், பொட்டாசியம், கூடவே கால்சியம் ஊட்டச்சத்து, இரும்பு ஊட்டச்சத்து. இந்த நாலு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதால இந்துப்பு அப்படின்றது பிங்க் நிறத்தில் தென்படுது. இந்த பிங்க் நிற இந்துப்பில் கூடவே 84 வகையான மினரல் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த 84 மினரல் ஊட்டச்சத்துக்குள்ள என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். இதனால் அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாமலும் தடுக்க முடியும். கூடவே எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, இந்த பிங்க் நிற இந்துப்பு தொடர்ந்து ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் நம்ம அன்றாட உணவில் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சமையல் பண்ணும்போது எந்த இடத்துல தேவையோ அங்கெல்லாம் பயன்படுத்திகிட்டே வரும்போது ஆஸ்துமா இல்லை பிராங்கைட்டிஸ் இல்லை அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி சளி, இரும்பல், தும்பல் வரும். கூடவே தலைவலி, தலைபாரம் இது எல்லாத்த விட மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. இது மாதிரியான அறிகுறிகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணக்கூடிய இயற்கையான மருந்துன்னு சொல்லலாம் இந்துப்பு அப்படின்றது. இதனால் ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நார்மல் அயோடைஸ்டு சால்ட்டை விட இந்துப்பு தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் பயன்படுத்திகிட்டே வரும்போது அந்த அறிகுறிகள் குறையிறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும். சருமம் பார்த்திங்கன்னா நல்ல பளபளப்பாக பிரகாசமாக தென்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சருமத்தில் பிஹெச் அளவை எப்போவுமே இம்பேலன்ஸ் ஆகாமல் எப்போவுமே சமநிலையில் வைத்து பராமரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தில் பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். முகப்பருவு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும் இந்துப்பு அப்படின்றது. உடல் பருமனாக இருந்து நீங்கள் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அயோடைஸ்டு சால்ட்டை விட இந்துப்பு பயன்படுத்திகிட்டே வரலாம். இந்துப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. அதில் இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்துப்பு உங்கள் அன்றாட உணவு சமைக்கும்போது சமையலுக்கு கூட நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரலாம். இதனால் உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். மெக்னீஷியம் ஊட்டச்சத்து இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த மெக்னீஷியம் அப்படின்றது பொதுவாக நம்ம உடம்பில் மெக்னீஷியம் ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மசில் கிராம்ப் ஏற்படும். ரொம்ப குறிப்பாக ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா கால் வலி, தசைப்பிடிப்பு ஏற்படும், லெக் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். ஏன்னா மெக்னீஷியம் ஊட்டச்சத்து குறைபாடே நம்ம உடம்பில் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்துப்பு அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி நம்ம மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பில் செரோட்டோனின் உற்பத்தியை எப்போவுமே சீராக வைக்கக்கூடிய தன்மையும் இந்துப்பில் நிறையவே இருக்குது. இந்த செரோட்டோனின் உற்பத்தி நம்ம உடம்பில் சமநிலையில் இருந்துருச்சு அப்படின்னாலே தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்க முடியும், ஞாபக மறதி ஏற்படாமல் தடுக்க முடியும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் படபடப்பு இருக்குன்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இந்துப்பில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். மொத்தத்தில் நம்ம உடம்பில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் இந்துப்பில் அதிகமாகவே இருக்குது. இதனால் இந்துப்பு ரொம்ப குறிப்பாக இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்ற பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்துப்பு தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்திகிட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக நான் சொன்னேன் இந்த நாலு ஊட்டச்சத்து மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் அளவு எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம் ஊட்டச்சத்து. கால்சியம் அப்படின்றது எலும்புகளை நல்லா வலுவடை செய்யக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து. இது எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த கால்சியம் போக வைட்டமின் கே ஊட்டச்சத்தும் இந்துப்பில் அதிகமாக இருக்குது. வைட்டமின் கே அப்படின்றதும் நம்ம எலும்புகளை நல்லா அடர்த்தி, அதாவது எலும்போட அடர்த்தின்னு சொல்லுவோம், போன் மினரல் டென்சிட்டியை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து இந்துப்பு தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.